வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். கோடீஸ்வர யோகம் நம்ம வாழ்க்கையிலும் அமையப்பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா போதும் போதும் அப்படிங்கிற சொல்லும் அளவிற்கு வீட்டில் தனவசியம் பல வழிகளிலும் ஏற்படணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் செஞ்சாலே போதும், நம் வாழ்வு கோடீஸ்வர யோகத்தோடு சந்தோஷமாக வாழலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். தினமுமே காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையை துவங்குவது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வீட்டுக்குள்ளே இருக்கும். எந்த வேலையை நம்ம தொடங்கினாலும் அந்த தொடங்கின வேலை வெற்றிகரமாகவே முடியும். அப்படி வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு இறைவனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்துவிட்டு அந்த நாளை நம்ம துவங்கினோன்னா வெற்றி கொடுக்கும் நாளாகவே அந்த நாள் இருக்கும். அப்படி வீட்டில் பூஜை செய்து முடித்தவுடன் ஒரு கிளாஸ் டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம குடிக்க போகிறதில்ல, அதனால் டேப் வாட்டராக கூட எடுத்துக்கலாம். ஆனால் சுத்தமான தண்ணீராக எடுத்துக்கணும். அந்த தண்ணீர் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் டம்ளரில், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு அஞ்சறைப்பட்டியில் இருக்கும் ஜீரகத்தை எடுத்து அந்த தண்ணியில் போடணும். அந்த ஜீரகத்தை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஒரே ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த டம்ளரை எடுத்துகிட்டு போய் வட கிழக்கு மூலையில் வைத்து விட்டோனாலே போதும், நம் வீடு கோடீஸ்வர யோகம் பணவசியம் செய்யும் வீடாக மாறிவிடும். அந்த ஜீரகத்தை எடுத்து அந்த கிளாஸ் டம்ளரில் போட்டுட்டு நாம் சொல்ல வேண்டிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும், ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும், ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும். இந்த ஒரு வார்த்தையை எவ்வளவு தடவை நம்மளால் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லிக்கிட்டே அந்த ஜீரகம் கலந்த தண்ணீரை கிளாஸ் டம்ளரை எடுத்துகிட்டு போய் வட கிழக்கு மூலையில் வைத்து விடணும். இதை தினமுமே நம்ம காலையில் பூஜை செய்யும் பொழுது செய்யலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையாக எடுத்துக்கிட்டோன்னா சுக்கரை ஓரகே நுகர நேரத்தில் இந்த ஒரு செயலை நம்ம செஞ்சு விடலாம். மற்ற நாளில் காலையில் பூஜை செய்து உடனேமே இந்த ஒரு செயலை நம்ம செய்து வடக்கிழக்கு மூடையில் வைத்து விட்டோனாலே போதும், கோடீஸ்வர யோகம் பெற்று வாழ்வில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வளமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.